வெல்கம் டு பார்ட் என்பிசி அகாடமி லெவன்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ சிலபஸில் கவர் ஆகிற இந்த டாபிக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து தான் இந்த இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பண்டைய நாகரிகம் தொடக்க கால இது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மேகாலித்த நியூலித்திக் கல்ச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம சிலபஸில் கவர் ஆகிற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கலாம் சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேவா சிந்து நாகரிகம் ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நகரமயமாதலோட முதல் கட்டம் அப்படிங்கிறது வந்து சிந்து நாகரிகத்துலேருந்து தான் தொடக்கமயம் ஆச்சு ஓகேவா ஸோ த இண்டஸ் சிவிலைசேஷன் ரெப்ரஸண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆர்பனைசேஷன் இன் இந்தியா ஸோ முதல் முதல் மாதலோட அடித்தளம் அப்படிங்கிறது முதல் முதலாக வந்து வந்தது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த வடமேற்கு பகுதியில் அதான் வந்து பாகிஸ்தானில் தான் வந்து பொது ஆண்டு மூவாயிரம் காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தோன்றிய நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க ஸோ அதனால் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்மே சொல்லப்படுது ஓகேவா இந்த சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஹரப்பா சிவிலைசேஷன் ஏன்னா முதல் முதலாக எங்கள் எந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற இடத்த தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும் ஸோ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நியோலித்திக் வில்லேஜஸ் ஸோ நியோலித்திக் வில்லேஜஸ் அப்படிங்கிற கற்கால கிராமங்கள்லாம் வந்து நிறைய இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பொதுவாண்டு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நியோலித்திக் சைட் ஆஃப் மெகர்கர் ஓகேவா ஸோ மெகர்கர் அப்படிங்கிறது வந்து புதிய கற்கால பகுதி சார்ந்தது ஸோ அந்த காலத்தை குறிக்கிற புதிய கற்காலத்தை வந்து குறிப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெகக்கர் ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஹரப்பா கல்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ நம்ம நைன்த் புக்கிலே பார்த்துருக்கோம் கால ஹரப்பா முதிர்ச்சி பிற்கால ஹரப்பா அப்படின்னு மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்களா ஸோ அந்த மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியாக தான் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்தது தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே எங்கே எந்த சைட்டை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா ஸோ அதனாலேயே வந்து சி இந்திய சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஹரப்பா சிவிலைசேஷன் ஸோ அதிகமாக கிராமங்கள் தான் இருந்தது பொது ஆண்டு ஏழாயிரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிராமங்கள் அதிகமாக இருந்தது ஸோ அதுலேயுமே மெகர்கர் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த மெகர்கர் அப்படிங்கிற இடம் வந்து புதிய கற்காலத்தை சேர்ந்த பகுதி ஓகேவா ஸோ மூன்று விதமாக பிரிச்சுருக்காங்க அந்த மூன்று விதம் என்னன்னு பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம நைன்த்தில் படித்தது தான் இருக்கும் ஏர்லி ஹரப்பன் மெச்சூர் ஹரப்பன் லேட் ஹரப்பன் ஸோ ஏர்லி ஹரப்பன் அதாவது தொடக்க கால ஹரப்பாவோட காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரையும் ஸோ முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேவா பிற்கால ஹரப்பா ஸோ இதுவுமே வந்து பொது ஆண்டு முன் தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா வந்து டிகே அதாவது டிக்ளைன்ட் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட் இது வந்து கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது மூணுத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க நைன்த்துலேயே படிச்சிருப்போம் அதே தான் லெவன்த்தில் வருது ஸோ அதை படிச்சுட்டு இதை படித்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சிந்து சமவெளிக்கு வந்து யார் முதல் முதலாக வந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா சைட்டுக்கு வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் சார்லஸ் மேஷன் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்திருக்காங்க கிபி எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஓகேவா அவரோட சேர்ந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து அம்ரி ஓகேவா அம்ப்ரி வந்து வந்திருக்காரு அம் சாரி சாரி அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அலெக்ஸாண்டர் பேர்ன்ஸ் வந்து வந்திருக்கார் ஓகேவா ஸோ சார்லஸ் மேக்ஷன் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஹரப்பாவுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி அம்ப்ரி அப்படிங்கிற இடத்துக்கு எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் வந்திருக்காங்க ஸோ ஹரப்பாவோட இது வந்து எப்படி வந்து அழிய ஆரம்பிச்சுது அந்த இடம் வந்து அழியறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர்லேருந்து முல்தானுக்கு வந்து ஒரு ரயில்வே லைன் போட்டாங்க அப்போது ஓகேவா ஸோ அந்த ரயில்வே லைன் போட்டதுனால தான் வந்து ஹரப்பா சைட்டே வந்து அழிஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த சைட்லேருந்து நிறைய முத்திரைகள்லாம் கிடச்சிருக்கு ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய சீல்ஸ் அது ஹரப்பா சைட்ஸோட சீல்ஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்திய தொழில அளவீட்டுத் துறையோட அளவையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்வேயர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் ஸோ இவர் வந்து எந்தெந்த ஆண்டுலாம் வந்து இந்த ஹரப்பா சைட் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா இது வந்து கொஸ்டின் இது எந்த ஆண்டு இவர் வந்து விசிட் பண்ணல ஹரப்பா சைட் அப்படின்னு கூட கொடுத்து கேட்கலாம் அதனால தான் இந்த இந்த ஆண்டுகள்லாம் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது வா சிந்து சமவெளிக்கு வந்து முதல் முதலாக அந்த ஹரப்பா சைட்டுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவாங்க யார் எயிட்டீன் டொண்ட்டி சிக்ஸ் சார்லஸ் மேன்ஷன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே ஒரு பகுதியில் அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு விசிட் பண்ணவங்க வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒன் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் ஸோ இது வந்து முக்கியமாக ஹரப்பா அப்படிங்கிற பகுதி வந்து அழியறதுக்கான முக்கியமான காரணம் என்ன இருந்து முல்தானுக்கு போடப்பட்ட அந்த ரயில் பாதையினால் ஸோ அலெக்சாண்டர் கன்னிஙாம் யார் ஸோ அக்காஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்வேயர் இவர் இவர் தான் ஸோ இவர் தான் வந்து ஹரப்பா அப்படிங்கிற இடத்துல இடத்துலேருந்து நிறைய முத்திரைகளை வந்து எடுத்திருக்காரு ஸோ இவர் எந்தெந்த ஆண்டுலாம் வந்து ஹரப்பா சைட்டில் விசிட் பண்ணியிருக்காரு எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் தென் செவன்டி ஃபைவ் ஓகே சார் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு அவுர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் வந்து இந்திய தொழில் துறையோட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டேரக்டர் ஆஃப் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர் வந்து சர்வேயர் ஃபஸ்ட்டு சர்வேயர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்த நேம்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பங்கீடு அவங்களோட ரோல் பிளே இருந்திருக்கு ஸோ அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு சர்வேயர் ஆனால் ஜான் மார்ஷல் வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டேரக்டர் இயக்குனர் ஓகேவா ஸோ இவருமே வந்து இந்த சைடு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஆர்க இங்கே வந்து நிறைய அவரோட முயற்சிகள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவோட ஆய்வுகள் வந்து நிறைய செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஜான் மார்ஷல் டேரக்டர் ஆஃப் அர்க்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் டைமர் வீலர் ஸோ இவர் வந்து ஹரப்பாவில் வந்து அகழ்வாய்வுகள் அப்படின்ட்டு நிறைய நடத்துனாங்க ஓகேவா அலெக்சாண்டர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிற்காலத்தில் ஓகே பிற்காலத்தில் டைம் வீலர் இவருமே வந்து ஹரப்பாவில் வந்து தன்னோட ஆய்வுகளெல்லாம் மேற்கொண்டிருக்காரு காளிபங்கன் லோத்தல் ராகி கார்கி தோலோவீரா இதெல்லாம் வந்து முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அகழ்வாய்வு செய்வதற்கான நிறைய முயற்சிகள் இந்த இடத்துல வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து மொத்தமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து எவ்வளோ கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ஏரியா அளவுக்கு பரப்பளவு கவர் ஆயிடுச்சு சுட்கா ஜென் ஸோ சுட்கா ஜெண்டோர் வந்து எந்த பக்கத்தில் இருக்குது மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தானோட மேற்கு பக்கம் ஸோ பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்கக்கூடிய வெஸ்ட்டு சைடில் தான் வந்து சுட்கா ஜெண்டர் வந்து அமைந்திருக்கு ஷோர்ட்டுகை ஷோர்டுகை அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு இது வந்து நார்த்து பக்கம் வரும் ஆலங்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ் நம்ம இந்தியாக்குள்ள தான் இருக்கு ஆலங்கீர்பூர் கிழக்கு பக்கம் தைமாபாத் மகாராஷ்ட்ரா இந்தியா சவுத் சைட் ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிந்து நாகரிகத்தோட எல்லைகளை அமைந்திருந்தது ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியெலாம் இந்த சிந்து நாகரிகத்தோட கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் ஸோ இந்த மாநிலங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்த்து டோட்டலாக கவர் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ வெஸ்ட் சைடு அதாவது பாகிஸ்தான் ஈரான் பார்டர் வந்து சுட்கா ஜண்டூர் ஆப்கானிஸ்தான் நார்த் சைடு வந்து ஷோர்டிகை உத்தரப்பிரதேஷ் வந்து ஆலம்கீர்பூர் ஈஸ்ட் பக்கம் தைமாபாத் வந்து மகாராஷ்ட்ரா சவுத் இதெல்லாம் வந்து எல்லைகள் அமைந்திருந்தது ஸோ முக்கியமான ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா ஸோ இந்த மெகர்கர் அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா சிந்து பகுதியை வந்து சிந்து பகுதியில் வந்து மெகர்கரும் ஒரு பகுதி தான் ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வேளாண்மை விலங்கு வளர்க்குறது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இந்த பகுதியிலேருந்து தான் ஓகே மெகர்கர் வந்து சிந்து சமவெளியோட ஒரு பகுதி தான் வந்து மெகர்கர் ஸோ இங்கே தான் வந்து அக்ரிகல்ச்சர் அனிமல் டொமெஸ்டிகேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ பிளான்ட் டவுன் ஸோ ஹரப் ஹரப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் ஸோ இதை வந்து ஹரப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் நைன்த்திலே பார்த்தோம் ஸோ முன்னாடி அந்த நார்த் சைடில் இருக்கிற ஆப்கானிஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அதுவுமே வந்து நைன்த்து சிக்ஸ்த்லேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து வந்த பாயிண்ட்ஸே தான் அதிகமாக இதில் வரும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் அடிக்கடி அதை ரெண்டுத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கனாலே சிக்ஸ்த்தும் நைன்த்தும் முடிச்சிட்டிங்கனாலே லெவன்த்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததே தான் பார்ப்பீங்க ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க ஹரப்பா வந்து எங்கே இருக்குது பஞ்சாப்பில் பாகிஸ்தானில் பஞ்சாப்பை மொஹஞ்சதாரோ வந்து சிந்து பாகிஸ்தானு தோலோவீரா லோத்தல் சுர்கோடடா இது மூணுமே வந்து குஜராத் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் குஜராத்தில் வரும் தோலோவீரா லோத்தல் சுர்கோடடா ஓகேவா காளிபங்கன் ராஜஸ்தானில் பானவாளி ராகி கர்கி இது ரெண்டுமே ஹரியானா ஸோ இதெல்லாம் வந்து ஹரப்பன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த இதெல்லாம் வந்து முக்கியமான நகரங்களாக இருந்தது ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அதே மாதிரி அந்த ஜண்டோர் சார்டுக்கை டைமாபாத் ஸோ அதுலுமே வந்து இது ரெண்டுமே வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஓகேவா வந்ததே தான் வந்துட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹரப்பர்கள் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட எல்லாமே பிளான்டாக தான் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே பிளான்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கழிவுநீர் வசதி அப்படின்னு தான் வந்து ஹரப்போட நகரங்கள் ந நகரங்கள் எல்லாமே வந்து ஒரு பிளான்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க அதாவது சுட்ட செங்கலையும் யூஸ் செங்கற்களையும் யூஸ் பண்ணுவாங்க சுடாத செங்கற்களையுமே வந்து யூஸ் பண்ணி தான் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களோட நகரங்கள் எல்லாமே வந்து ஒரு கிரிட் பேட்டர்னில் இருக்கும் ஓகேவா சட்டக வடிவமைப்பில் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து கழிவுநீர் வடிகால் திட்டம் இதெல்லாமே வந்து ட்ரைனேஜஸ்லாம் வந்து நல்ல கழிவு நீர் வடிகால் திட்டத்தோடு தான் வந்து க கட்டப்பட்டிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹவுஸஸ்லாம் வந்து மட் பிரிக்ஸ் அதால் செஞ்சுருப்பாங்க அதாவது அதே மாதிரி ட்ரைனேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் ஸோ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய தளம்லாம் வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்கும் ஓகேவா மோர் தென் ஒன் ஃப்ளோர் இருக்கும் ஸோ அதாவது ஹரப்பன் பீரியடில் அவங்க கட்டப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி தான் சொல்லுவாங்க சுட்ட செங்கற்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க சுடாத செங்கற்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ சட்டக வடிவமைப்பில் இருக்கும் கிரிட் பேட்டர்னில் கட்டியிருப்பாங்க ஸோ ட்ரைனேஜஸ் அதாவது வடிகால் இது எல்லாமே வந்து இருக்கும் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மணலால் தான் கட்டியிருப்பாங்க ஆனால் ட்ரைனேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்ல சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதே மொகஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பிளான்டாக டவுன் மாதிரியே கட்டியிருப்பாங்க பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னே சொல்கிறாங்க ஏரியாஸ் இருக்கும் ஒன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்டாடல் இன்னொன்று வந்து லோயர் ஸோ சிட்டாடல் அப்படின்னா என்னன்னா கோட்டை கோட்டை பகுதியாக இருக்கும் இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வான நகரமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து ரெண்டு விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க அதோடய பகுதிகளில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுட்ட செங்கற்களால் தான் வந்து கட்டியிருப்பாங்க அதே மாதிரி அங்கே பா ப்ராப்பராக இருக்கும் அந்த ட்ரைனேஜு பாத்ரூம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ மேல்தலத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்பர் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படிக்கட்டுலாம் வச்சு வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க ஸோ அதே வீடில் வந்து நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் மல்டிப்புள் ரூம்ஸ்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க ஸோ நிறைய ஹவுசஸை பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து ஒரு கோட்டியாரன் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு முத்தம் மாதிரி இருக்கும் ஸோ அதை சுற்றி ஒரு அறைகளாக கொடுத்துருப்பாங்க ஸோ மொஹஞ்சதாரோட கட்டட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஹரப்பாக்கும் பார்த்துக்கோங்க மொகஞ்சதாரோக்கும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ எதை வச்சு கட்டியிருப்பாங்க ஸோ எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் கிரிட் பேட்டன்ல இருக்கும் ஹரப்பாவில் இருக்கக்கூடிய இது எல்லாமே கிரிட் பேட்டன்ல இருக்கும் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா வடிகால் அமைப்புலாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ட்ரைனேஜ் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டியிருப்பாங்க ஸோ இதே ஹரப் மொஹஞ்சதாரமும் அதே மாதிரி தான் இது வந்து ரொம்ப நல்ல திட்டமிட்டப்பட்டு கட்டப்பட்ட நகரம் தான் மொகஞ்சதாரம் இதுலேயும் ரெண்டு இருக்கும் சிட்டாடல் லோயர் டவுன் கோட்டை பகுதி மேல் பகுதியெல்லாம் கோட்டை பகுதி கீழே இருக்கிறதெல்லாம் வந்து தாழ்வான நகரம் ஸோ இதுவுமே வந்து சுட்ட செங்கற்களால் வச்சு தான் கட்டியிருப்பாங்க ஸோ படிக்கட்டுகள்லாம் இருக்கும் ஸோ ட்ரைனேஜும் வந்து ச ப்ராப்பராக செட் பண்ணியிருப்பாங்க ட்ரைனேஜ் பாத்ரூம் இதெல்லாம் வந்து சிஸ்டமெட்டிக்காக அழகாக செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்குமே வந்து நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் சென்ட்ரலில் வந்து முற்றம் இருக்கும் அதை சுற்றி ஃபுல்லாக ரூம்ஸாக வச்சு கட்டடம் கட்டியிருப்பாங்க ஸோ இதில் வந்து அந்த சிற்றாடல் அந்த கோட்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் பகுதி வந்து அந்த மக்களுக்கான இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கோட்டை பகுதியில் யாரெலாம் இருப்பாங்க கீ தாழ்வான பகுதியில் வந்து பொதுமக்கள்லாம் இருப்பாங்க அது வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு பெருங்குளம் ஸோ பெருங்குளம் அதாவது கிரேட் பாத் இதுவுமே வந்து முகஞ்சதாராவில் தான் இருக்குது ஸோ இந்த நான்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து நடைபாதைகள் இருக்கும் ஓகேவா அந்த நான்கு பக்கத்துலேயும் நடைபாடைகள் இருக்கும் ஸோ அது வந்து நார்த் சவுத்து தான் வந்து இதோட படிக்கட்டெலாம் இருக்கும் ஸ்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சைட்ஸில் தான் இருக்கும் ஸோ நடைப்பாடை பக்கமே பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி கிரானரி ஓகேவா கிரானரினா என்ன தானிய கிடங்குகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதை வச்சு பூசப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிப்சம் மோர்டார் ஓகேவா ஜிப்சம் மோர்டார் அதாவது ஜிப்சம் சரிந்த சுண்ணாம்பு பூசப்பட்டால் தான் வந்து இது எது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து வாட்டர் டைட் வாட்டர் டைட்னா எந்த ஒரு நீருமே வந்து கசியாது நீருமே வந்து உள்ளே போக முடியாது அந்த மாதிரி கட்டணம் கட்டியிருப்பாங்க ஸோ அதே கட்டுமானத்தில் பார்த்தீங்கன்னா வந்து க கழிவுநீர் வடிகால் வசதியுமே வந்து வச்சு செஞ்சிருப்பாங்க ஓகேவா ஸோ பெருங்குளம் பெருங்குளமும் மொகஞ்சதாராவில் தான் இருக்கு ஸோ இது எதை வச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிப்சம் மோட்டார் ஸோ சுண்ணாம்பு பூசப்பட்ட ஒரு கிப்சம்னோடு சேர்ந்து சுண்ணாம்பு பூசப்பட்ட ஒரு இதால் தான் வந்து இது கட்டியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் வந்து உள்ளே போகாது ஓகேவா அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட பொருளாதார உற்பத்தி இதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து டபுள் க்ராப்பிங் சிஸ்டம் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஏன்னா ஹரப்பா மக்கள் எதுக்காக இந்த முறையை பின்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட வேளாண்மை அதாவது அக்ரிகல்ச்சர் தான் ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து அதனால் இந்த மெத்தட் இதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அதே மாதிரி அவங்க வந்து ப்ளஃப்பிங்கும் பண்ணுவாங்க அதாவது உழவுக்கும் போவாங்க ஸோ அதே மாதிரி அந்த ப்ளஃப்டு ஃபீல்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் காளிபங்கன் பங்கன் ஓகேவா உழுத நிலங்களை வந்து எங்கே அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா காளிபங்கனில் தான் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஏன்னா அங்கே வந்து அதிகமாக வந்து இரிகேஷன் அஸ்வெல்லஸ் கேனல்ஸை வந்து அதிகமாகவே வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஆர்கியோ பட்டனிஸ்ட் அதாவது தொல் தாவரவியலாளர்கள் ஸோ இவங்க வந்து எதை பற்றின படிப்பெல்லாம் வந்து ஆய்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இருந்த வேளாண்மை மனிதர்களுடைய இது சுற்றுச்சூழல் ஸோ இதெல்லாம் பற்றி ஆய்வு செய்கிறவங்க தான் வந்து ஆர்கியோ பட்டானிஸ்ட் ஓகேவா ஸோ சில சமயம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஏ ஆஷியன் அக்ரிகல்ச்சர் ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஸ்டடி எது அப்படின்னு கொடுத்துடலாம் கொஷின் கேட்கலாம் டேரெக்டாக ஸோ ஆர்கியோ பட்டானிஸ்ட் ஓகேவா ஆர்கியோ பட்டானிஸ்ட்னா என்ன தொழில் தாவரவியலாளர்கள் ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்டலிசமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதாவது மேச்சல் ஸோ மேய்ச்சல் விதமான தொழிலுமே வந்து அவங்க அதையுமே வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இந்த செம்மறியாடு வெள்ளாடு கோழி ஸோ இந்த மாதிரி நிறைய பறவைகளையுமே வந்து வளர்த்துருக்காங்க ஸோ அவங் இன்னொன்று வந்து நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு அறி அவங்க அரி அவங்களுக்கு அறியப்பட்ட விலங்குகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பிக்கு எலிப்பன் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அறிந்த விலங்குகள் அவங்களுக்கு அறியாத விலங்குகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து என்னது ஹார்ஸு குதிரையோடய பயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஹரப்பா மக்கள் வந்து மாடுகளெல்லாம் வந்து எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபு அப்படின்னு தான் அழைப்பாங்க ஸோ அதோடய முத்திரைகள் கூட நிறைய இதில் வந்து பார்க்கலாம் மாடுகள் போன்ற முத்திரைகள்லாம் வந்து நிறைய இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவினை தயாரிப்பு தொழில் தான் ஸோ இதுவுமே வந்து அவங்களோட பொருளாதாரத்துக்கான ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டெரகோட்டா இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ நிறைய டிசைன்ஸ் டெரகோட்டா பாட்லலாம் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கைவினை தொழில்கள்லாம் வந்து நிறைய வேலைபாடுகளோடு செய்கிறாங்களே ஸோ இதெல்லாம் வந்து எங்கே ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெசப்டோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இது இதற்கான எவிடன்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசப்டோமியாவில் வந்து நிறைய அகலாய்வு ஆராய்ச்சி நடத்தும் போது அதில் இருந்தால் கிடச்ச எவிடென்ஸ் தான் இது ஓகேவா ஸோ இவங்க செய்யக்கூடிய ஹரப்பா மக்கள் செய்யக்கூடிய எல்லா கைவினை பொருட்கள் அந்த கைவினை வேலைபாடுகள்லாம் செய்கிறாங்களா ஸோ அதெல்லாம் வந்து எந்த இது இடத்துக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மெசபடோமியா ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப சில குறிப்பிட்ட இடத்த மட்டும் கொடுத்துருக்காங்க அது அதிகமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருள் தயாரிப்பு வந்து இருக்கும் ஸோ இங்கே கீழே வந்து அதோடய மெட்டீரியல் கொடுத்து இது எந்த சைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹரப்பால் எந்த சைட்டு மேஜர் சென்டர் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் ஷெல் பார்த்திங்கன்னா அதாவது சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட் அடுத்து வந்து லப் லாப்பிஸ் லாசூயி வைடியூரியம் இது வந்து சோர்ட்டு கையில் தயாரிக்கப்பட்டது கார்னீலியன் ஸோ இந்த ரெட் கார்னீலியன் படிச்சுக்கோங்க அதை லோத்தல் ஸ்டீட்டைட் நுரைக்கல் சவுத் ராஜஸ்தான் செம்பு ராஜஸ்தான் ஓமன் ஸோ இந்த பாக்ஸை வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க இது வந்து மேட்சிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அந்த பாட்ரிஸ்லாம் வந்து தயாரிக்கிறாங்களே ஸோ அதெல்லாம் வந்து எந்த கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் பெயிண்டிங்ஸ் வித் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸில் தான் இருக்கும் ஓகேவா அந்த அதாவது சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணத்தில் தான் வந்து பூசப்பட்டிருக்கும் அந்த பானைகள்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்க யூஸ் பண்ண மெட்டல்ஸ் டூல்ஸ் வெப்பன்ஸ் ஓகேவா ஸோ ஹரப்பா சிவிலைசேஷன் வந்து எந்த இதை சார்ந்தது எந்த வகையான நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல கால நாகரிகம் ஓகே ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் பிலாங்ஸ் டு பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் ஓகே இது கொஷின் கேட்கலாம் ஹரப்பா சிவிலைசேஷன் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் ஸோ ஹரப்பா மக்களுக்கு வந்து எந்த ஊலகங்களை பற்றிலாம் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரான்ஸும் ப்ரான்ஸும் காப்பரும் பற்றின யூஸஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் ஓகேவா செம்பு வெண்கல கருவிகளோட பயன்பாடெல்லாம் வந்து அறிந்தவங்க தான் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா செரட்டு பிளர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா சர்ட்டு பிளேட்ஸ் காப்பர் ஆப்ஜெக்ட்ஸு போனு ஐவோரி டூல்ஸ் அதாவது இந்த கத்தி செம்ப செம்பாலான கத்தி பொருள் அந்த எலும்பு தந்தம் இந்த மாதிரியான கருவிகள் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய ஊசி அதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது அதுக்கப்புறம் வந்து அந்த தராசு தட்டு கண்ணாடி ஆன்டிமனி ரோட்ஸ் அதாவது அஞ்சனை கோள்கள் எல்லாமே வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க ஸோ அவங்க பயன்படுத்தின டூல்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அந்த செர்ட்டு பிளேடுன்னு சொன்னோம்ல அந்த செர்ட்டு பிளேடு வந்து எதை வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோரி செட் அந்த ரோரி செட் அப்படிங்கிற ஒரு வகையான செர்ட்டு பிளேட் தான் வந்து ஹரப்பர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்பு ஈட்டி கோடாரி அதே மாதிரி அந்த மலுங்கல் முனை கோடாரி ஸோ இந்த மாதிரியான வெப்பன்ஸ்லாம் வந்து இந்த ரோரி செட் பிளேட்ஸ்லேருந்து தான் வந்து செய்யப்பட்டது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இரும்போட பயன்பாடு அறியவில்லை ஸோ போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தே டிட் நாட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் அயான் ஸோ இது குறிப்பிட்டு பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் ஒரு கோடு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸோ ஹர ஹரப்ப நாகரிகத்தில் வந்து மக்களுக்கு அறிந்தது அறியாதது அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்கள் கொஷின் கேட்டாலும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க ஓகேவா ஸோ அதனால எதை பற்றி அவங்க அறிந்திருந்தாங்க எதனை பற்றி அவங்க அறியவில்லை எதனை பற்றி அறியவில்லை அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க ரோரி செட் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து வந்ததுனால தான் இந்த பிளேடுக்கு வந்து ரோரி செட் அப்படின்னு வந்து நேம் வந்திருக்கு ஸோ அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படிவுப்பாறை பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தானில் வந்து ரோரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால தான் அதிகமாக இருந்திருக்கு அந்த இடத்துல இருந்ததுனால தான் வந்து ஹரப்பா மக்கள் வந்து அவங்களோட கத்தி சில வகையான கருவிகள்லாம் வந்து இது மூலமாக தான் வந்து உருவாக்கப்பட்டது ஓகேவா ஸோ இது செய்கிறதுக்கு பயன்பட்டதுனால தான் அது வந்து ரோரி செட் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது எந்த இடத்துலருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஹரப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோன்ஸ்லையும் சரி ஆர்னமெண்ட்ஸ் வந்து மெட்டல் அண்ட் ஸ்டோன்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க க்ளாத்ஸ்லாம் வந்து போடுவாங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆடைகளை பற்றின ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பட்டு பருத்தி பட்டு இந்த ஆடைகளோட இதை பற்றி அறிந்திருந்தாங்க அறிந்திருந்தது காட்டன் சில்க் சோ இந்த விதமான ஆடைகள் தான் அவங்க யூஸ் இருந்தாங்க அதே நடனம் மாது இதுலயும் வந்துருச்சு பாத்தீங்களா சோ நம்ம சிக்ஸ்த் பார்த்துருப்போம் பாத்திருப்போம் இங்கேயுமே வந்து அதே ஒரு இது வந்திருக்கு சோ நடனம் மாது நடனம் மாது எந்த இடத்துல இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ ஓகேவா ஸோ மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டதான் வந்து இந்த நடனமாடும் பெண் அதாவது டான்ஸிங் கேர்ள்ஸ் ஸ்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலையில் வந்து பேங்கிள்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட வேலைப்பாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா கார்னிலியன் காப்பர் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸு ஸோ இது நிறைய இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க செய்வாங்க ஸோ அதுலேயுமே சில இது பார்த்திங்கன்னா வந்து நிறைய வடிவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் ஸோ இது எல்லாமே எங்கே எக்ஸ்போர்ட்டட் ஆகும் பார்த்தீங்கன்னா அரப்பா மக்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து மெசபடோமியாவுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகும் ஓகே ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது அந்த டான்ஸிங் வேர்ல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மொஹஞ்சந்தாரோல கண்டெடுக்கப்பட்டது ஸோ அவங்களுக்கு வந்து காப்பர் கோல்டு சில்வர் பிரான்ஸ் பற்றின அறிந்திருந்தாங்க ஹரப்பா மக்கள் வந்து காப்பர் பிரான்ஸ் கோல்டு சில்வர் ஸோ இதை பற்றியுமே வந்து அறிந்திருந்தாங்க ஓகேவோ அதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹரப்பா மக்களோட வணிகமும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான இது தான் ஸோ இந்த வணிகமும் பரிவர்த்தனையும் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் இதுவுமே வந்து அவங்களோட பொருளாதாரத்தோட முக்கியமான இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவோட ஒரு வணிக தொடர்பு அவங்களுக்கு இருந்தது ஓகேவா ஸோ ஹரப்பா மக்களுக்கு வந்து மெசபடோமியாவோட ஒரு வணிக தொடர்பு இருந்தது ஸோ ஹரப்பாவில் இருக்கக்கூடிய முத்திரைகள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுமேரியன் சைட்ஸில் அந்த இடத்துலையுமே வந்து நிறைய கிடைக்கும் சுமேரியன் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப் இப்போ இருக்கிற ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் ஸோ அவங்களோட முத்திரைகள் அவங்க பயன்படுத்தின இதெல்லாம் வந்து அங்கேயுமே கிடைக்கும் ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் இந்த இடங்கள்லலாம் வந்து அவங்களோட முத்திரைகளும் பொருளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்னு இருக்குல்ல ஸோ அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பில் பார்த்தீங்கன்னா மெசபட்டோமியாவுக்கும் சரி ஹரப்பாக்கும் வந்து ஒரு ட்ரேட் கான்டாக்ட் இருக்குது அதாவது வணிக தொடர்பை பற்றி அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு மெலுக்கா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க மெலுக்கா அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு சிந்து பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹரப்பாவில் வந்து செய்யப்பட்டிருக்க அந்த ஜாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஹரப்பாவோட ஜாடி வந்து ஓமன்லேருந்து கண்டெடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சீல்ஸு வெயிட்ஸு டயட்ஸ் பீச் அதாவது அந்த மணிக்கற்கள் எடைக்கற்கள் முத்திரைகள் தாயக்கட்டை ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபட்டோமியா கார்னீலியன் லாப்ஸி லாப்பிஸ் லசூலி காப்பர் கோல்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் எல்லாமே வந்து ஹரப்பால் இருந்து தான் வந்து மெசபட்டோமியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த பேரா ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க இதில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் ஹரப்பாட முத்திரைகளும் பொருட்களும் சுமேரிய பகுதியில் எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது ஒரு நாலு ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்டு கேட்கலாம் ஸோ அது எந்தெந்த சைட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் ஆன்சர் பண்ண முடியும் ஓமனு பக்ரைனு ஈரானு ஈராக்கு அதே மாதிரி கியூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து அதாவது மெசபட்டோமியாவுக்கும் ஹரப்பா மக்களுக்கும் உடைய வணிக தொடர்பு எதில் வந்து குறிப்பிட்டுள்ளது எந்த கல்வெட்டுன்னு கேட்பாங்க கியூனிஃபார்ம் கல்வெட்டு அந்த கியூனிஃபார்மில் மெலுக்கா அப்படிங்கிற ஒரு இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் சிந்து பகுதியில் குறிக்கிறது ஹரப்பாவில் ஒரு ஜார் வந்து கண்டெடுக்கப்பட்டது அது எங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டது மெசபடோமியா இப்போ இந்த கார்னிலியன் காப்பர் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இதெல்லாம் வந்து எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது மெசபடோமியா ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஸோ அவங்க எந்த விதமான இடைக்கற்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சோட குச்சியில் வந்து அளவு குறித்து அதை தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கில் படிச்சிருப்போம் ஸோ இங்கே வந்து கியூபிக்கல் சர்ட் வெயிட்ஸ் அதாவது கனசதுர வடிவ எடைக்கற்கள்லாம் வந்து ஹரப்பாவோட சைட்லேருந்து ஆய்வு செய்ததில் கண்டெடுக்கப்பட்டது அதுதான் கன சதுர எடைக்கற்கள் அதாவது கியூபிகல் சர்ட் அதை தான் வந்து கண்டெடுத்திருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பைனரி சிஸ்டத்தில் இருக்கும் இந்த கியூபிகல் சர்ட் அப்படிங்கிறது வந்து பைனரி சிஸ்டம்னா இரண்டு மடங்கு அதாவது இப்போ ரேஷியோ ஆஃப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ 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 தேர்ட்டி டூ இந்த மாதிரி தான் அந்த வெயிட் சிஸ்டம் இருக்கும் இப்போ ஸ்மால் வெயிட் ஆஃப் மெஷர் சிக்ஸ்டீன்த் ரேஷியோ வெயிட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கிராம் சிக்ஸ்டி த்ரீ தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ கிராம் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து அப்போ இருக்க ஒன் இன்ச் அப்படின்னா எதை டினோட் பண்ணதுன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டரை வந்து டினோட் பண்ணுது ஸோ இது வந்து கியூபிக்கல் சர்ட்டு இதுவும் பைனரி நம்பர் சிஸ்டத்தில் தான் இருக்கும் ஓகே அவங்க யூஸ் பண்ண எடைக்கற்கள் அதோடய அளவீடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க பைனரி சிஸ்டம் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஃபோர் இஸ் டூ எயிட் இஸ் டூ சிக்ஸ்டீன் இஸ் டூ தேர்ட்டி டூ ஸோ அதோட எவ்வளோ கிராம் வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் இது நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஸோ அண்ட் தென் அந்த ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அவங்களோட முத்திரைகளையும் எழுத்து முறைகளையும் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டீடைட் காப்பர் டெரகோட்டா ஐவோர் இதெல்லாம் வந்து ஹரப்பா பகுதியிலேருந்து கண்டெடுக்கப்பட்டது தான் ஓகேவா ஸோ ஹரப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் எழுத்து தொடர்கள் வந்து டாக்குமெண்டடாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா ஃபைவ் தௌசண்ட் இது வந்து டெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டடாக ஹரப்பாவில் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீளமான இதெல்லாம் வந்து இரு இருக்கக்கூடிய எழுத்து தொடர்கள் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு குறியீடுகளை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே நீளமான இருக்கக்கூடிய எழுத்து தொடர்கள் எல்லாமே இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது ஸோ ஆவணப்படுத்தப்பட்டுள்ள இது வந்து ஐயாயிரம் நீளமாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து தொடர்கள் எல்லாமே இருபத்தாறு குறியீடுகளை கொண்டு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அந்த திராவிட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலை கலை பற்றி பார்த்தோன்னா ஒரு ப்ரீஸ்ட் கிங்கு ஸோ அதுதான் நம்ம நைன்த்து புக்கில் இதை படிச்சிருப்போம் மத குரு ஓகேவா ஸோ அந்த மாக்கல்லால் செய்யப்பட்ட மத குரு அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ கல்லில் அமைந்த அந்த மத குரு அதுக்கப்புறம் இந்த டான்ஸிங்க கேர்ள் ஸோ செம்பிலான நடனம் அது இது எல்லாமே வந்து மொஹஞ்சதாரோலேருந்து கண்டெடுக்கப்பட்டது தான் ஸோ மொஹஞ்சதாரோ தோலோ வீர இது ரெண்டு பகுதியும் தான் வந்து இந்த சிற்பங்கள் கல் சிற்பங்களுக்கான இதுவும் இந்த கடை கலைப்படைப்புகளுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்குது வா ஸோ மதகுரு ஸோ மதகுரு வந்து மாக்கல்லால் செய்யப்பட்டிருப்பாங்க டான்ஸிங் கேர்ள் வந்து காப்பர் இது ரெண்டுமே வந்து நம்ம சிக்ஸ்த்து நைன்த்து இதுமே பார்த்துட்டு தான் இருப்போம் ஸோ இங்கேயுமே அது வந்துருக்கு ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்ட்ரீட் ஐட்டால் தான் அந்த மதகுரு காப்பரால் உருவானதாக வந்து அந்த டான்சிங்கள் ஓகேவா ஸோ அதிகமாக வந்து இந்த மாதிரி கலைப்படைப்புகளெல்லாம் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா மொகஞ்ச தாராலயம் தோலோ வீராலம் தான் அதிகமாக இந்த மாதிரி இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்களோட நம்பிக்கைகள் ஸோ எதை வந்து அவங்க வெளி வழிபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து மக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையை தான் வந்து வழிபட்டாங்க ஓகேவா அதே அரச மரத்தை தான் வந்து வழிபட்டிருக்காங்க ஸோ அவங்களோட அதுவுமே தாய் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருந் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வேள்விப்பீடங்கள்லாம் வந்து எங்கே வந்து அடையாளம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன் ராஜஸ்தானில் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காளிபங்கனில் தான் வந்து இந்த வேள்விப்பீடங்கள்லாம் வந்து அடையாளம் காண முடியுது ஓகேவா சிந்து சமவெளி மக்கள் வந்து எதை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து வணங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கும் அரச மரத்தை வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபயர் அல்டாஸ் ஃபயர் அல்டாஸ் வேள்வி பீடங்கள் இதெல்லாம் வந்து காளிபங்கன்ல பார்க்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா அட் லாஸ்ட் வந்து சிந்து நாகரிகத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் வந்து ஒப்பிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திய சிவிலைசேஷன் தான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் அதாவது இந்தியா வள வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா முதல் நகரமயமாதலோட இது தான் வந்து சிந்து நாகரிகம் ஓகேவா சிந்து நாகரிகம் தான் வந்து இந்திய வரலாற்றிலே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்கள் அப்படின்னு போட்டால் அரிக்கமேடு கீழடி உறையூர் இதெல்லாம் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் அர்பனைசேஷன் வந்து சிந்து நாகரிகம் தான் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் செகண்ட் ஒன் வந்து நம்ம பழந்தமிழிகளத்தை சேர்ந்த ஊர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏஷியன் தமிழகம் அப்படின்ட்டு அரிக்கமேடு உறையூர் கீழடி ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செகண்ட் அர்பனைசேஷனுக்கான ஒரு இடம் ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எப்போது வீழ்ச்சி அடைந்தது இது வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொது ஆண்டு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தான் வந்து வீழ்ச்சி அடைந்தது ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் என்பிசி அகாடமியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ஷோ ஆகும் கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ